மழையா பொழிஞ்சு இந்த மனசெல்லாம் குளிர வைக்கணும் சாமி. கல்லுக்குள்ள நீ இருக்கிற மாதிரி நெல்லுக்குள்ள அரிசியும் நிலத்துக்குள்ள விளைச்சலும் பொங்கி பெருக நீ தம்மா அருள் செய்யணும். என்னங்க மழை பெய்யணும்னு அங்க மாரியம்மனுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு, அங்கே வராம இங்க நிக்கிறீங்களே. அவ பேரே மாரி, அதனாலதான் அவளும் மனுஷனை போலவே மனசு மாறிட்டா. மாரியாத்தா கோவிலுக்குள்ள மட்டும் இல்ல சிவகாமி, நம்ம கரப்பேரிய இருக்கா. இத பாத்தியா, பசி பசிங்கிற தாரக மந்திரத்தை உச்சரிச்சு உச்சரிச்சு நாக்கு உலர்ந்து போன நாளைய உலகத்தின் சிற்பிகள், இந்த நாட்டின் வருங்கால மன்னர்கள், இவங்க சிரிப்புலதான் இறைவனை பாக்குறேன்னு சில பேர் சொல்றாங்க, இவங்க அழுகையில தான் நான் மாரியாத்தாளையே பாக்குறேன். என்ன அவசர கூட்டம்? ஊர்வலம் நிலைமை வர வர மோசமாகிட்டே இருக்குங்க. என்ன செய்யறது, காலம் எல்லாம் மாடா உழைச்சம். அந்த உழைப்போட பலனை பண்ணக்காரன் வீட்டுல நெல் மூட்டையா அடுக்கி வச்சிருக்கான். இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கறதானுங்க நியாயம். கொடுக்கல என்ன படிப்போம், இல்ல சூறையாடும். வறுமை ஏற்படும் போதுதான்ப்பா மனுஷன் பொறுமையா இருக்கணும். நீங்க செய்ய நினைக்கிறது குற்றம். இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டோம். ஏன் அந்த முடிவுக்கு போனோம்? காப்பிட அரிசி இல்ல, பசி பஞ்சம். ஏன் அந்த நிலைமை வந்தது? ஊர்ல மழை பெய்யல, சாகுபடி செய்ய முடியல. ஏன் மழை இல்ல? இயற்கை நம்ம கூட ஒத்துழைக்கல. ஏன்ப்பா ஒத்துழைக்கல? அதுதான் ஏன்னு தெரியல. தெரியல நான் சொல்றேன், நம்ம சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் இயற்கை. அத சத்தியத்தால தான் வெல்ல முடியும். மாரியாத்தா சும்மா கையால கும்பிட்டு பயன் இல்ல, நம்பிக்கை அது நமக்கு வேணும். இன்னைக்கு இந்த ஊர் பண்ணக்காரனை மிரட்டி நல்லெல்லாம் பறிச்சிருங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க? கிராமமே ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், அப்புறம் நாளைக்கு அடுத்த பண்ணக்காரங்கிட்ட போவீங்களா? இந்த பயங்கரமான எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீங்க விவசாயியா வாழ முடியாது, கொள்ளக்காரனா தான் வாழ முடியும். இந்த எண்ணம் ஊர்ல அதிகமாயிட்டதுனாலதான் இயற்கையே நமக்கு விரோதமா இருக்கு. மனுஷன் தன்னை மறக்காம இருக்கிறதுக்காக மாரியாத்தாலே நடத்துற சோதனை தான் இந்த பசியும் பட்டினி. நான் போய் பண்ண ஏஜென்ட பார்த்து ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். எல்லாரும் பொறுமையா இருக்கு. சாப்பாட்டு பிரச்சனை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன்.
கொஞ்சம் பிஸியா இருக்கறேன். அங்க பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. பார்ட்டி நடக்கறப்போ பட்டினி பத்தி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்குமா? ஏன்? நாளைக்கு வாங்களேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட். சரிங்களா? கை நீட்டி பிச்சை கேட்கும்போது கடவுளையே வாமனாவதான எடுத்தானா? நான் எந்த முறைக்கு நாளைக்கு வர்றேன். அங்க எல்லாரும் பட்டினியா இருக்காங்க. பெருக்கு சொக்கா कईकटिकार वीटल पार्टी सामाचारे पंच உங்க குடோல்ல அனாவசியமா தேங்கி கிடக்குற அரிசிய கொஞ்சம் குடுத்தீங்கன்னா நல்லதுன்னு ஊர்ல எல்லாரும் நினைக்கறாங்க. அரிசியா? இல்ல இல்ல இல்ல. ஏற்கனவே விவசாயிங்க எங்கட்ட கடன் போட்டுட்டாங்க. மேலே மேலே கொடுத்துட்டே இருந்தா கடனை எப்படி திருப்பி அடைப்பாங்க? கடன் நமக்கு திருப்பி வரணும்னா முதல்ல அவங்க சாகாம நாம பாத்துக்கணும். என்னத்த பாத்துக்கிறது? எங்கட்ட இருந்தா கண்ட நாய்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கணுமா? யா இருக்கவங்க எல்லாம் இல்லாதவங்கள பார்த்து இப்படி கேவலமா பேசுறதனால தான் கதிர் அறுக்க வேண்டிய அறிவாள் நம்ம கழுத்து அறுக்க பாக்குது. இப்படி எல்லாம் பேசினா இருக்கறது எடுத்து கொடுத்துறேன்னு பயமுறுத்தி பாக்குறீங்களா? ஐயோ நீங்க என்ன பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? பசிக்குதுன்னு கேட்டா பயமுறுத்துறதா வார்த்தம்? இது மரிதாவிமான பிரச்சனை. தர்மலிங்கமே வந்து வருவில கேக்குறதுனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஊரில் இருக்கிற அரிசிய எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து சொல்றேன். தானமா இல்ல? மழை பெஞ்சு குத்தக பிடிச்சு உழுது திருப்பி கொடுக்கறாப்புல அப்படி தானுங்க. வெரி குட். ரொம்ப நன்றி. வரணும். என்ன சாப்பிட்டு போலாமே? ஊருக்கு போட்டா எனக்கு போட்ட மாதிரி. எங்களுக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த மாட்டியா?
சமயம் பார்த்து வந்துட்டிய வா. கண்ணை திறக்கலாமா? கண்ணை திறக்கலாமா? வேற வேற இங்க ஒண்ணு இல்ல. பெரியப்பா உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. யார் எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்க சீக்கிரம் பண்ணுங்க. என்ன வாசனை பாக்குறீங்க? எழுதுறவன் வாசனை இதுல அடிக்குது. உனக்கு ரொம்ப என்ன எழுதியிருக்கா? படிங்க படிங்க. முடியாது முடியாது. ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் படிங்க தா. முந்திரி கட்டைக்கு தாவாணி கட்டுற மாதிரி எனக்கும் இந்த கடிதத்தை நீயே படிக்க சொல்ற. அடி அடி துப்பாக்கியை காட்டுது பட்டாளத்து தாத்தா. சுட வேண்டிய காலம் தான் போச்சே. நான் உங்க பேரன், என்கிட்ட இருக்கு துப்பாக்கி. நான் பட்டாளத்துல 30 வருஷம் இருந்திருக்கேன், ஒரு பயலையும் சுட்டது இல்ல. ஏன் தெரியுமா? ஒரு பயலையும் புரியல நிக்கிறது இல்ல. நீ தான் நிப்ப. படி இல்ல சுட்டுவேன். மகாராஷ்டிரி அண்ணார் அவர்களுக்கும் மகா கணம் பொருந்திய அண்ணியார் அவர்களுக்கும் அவன் எழுதியிருக்கான். படிக்கும்போது ஆண்டு விழா போட்டியிலே கலந்து கொண்டு நான் பல பரிசுகளை வாங்கிக் கொண்டிருப்பேன். பரிசு வாங்கும் போது நான் அது பக்கத்துல இல்லாம போயிட்டேனே. பரிசு வாங்குறது கண்குள்ளா காட்சியா இருக்கும். சும்மா ராஜா மாறி ஜம்முன்னு நடந்து வர ஜோர்னு எல்லாரும் கை. இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசை பெறுகிறார். குமரன் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார். இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசை பெறுகிறார். பேச்சு போட்டிக்கான பரிசை மிஸ் கௌரி அவர்கள் பெறுகிறார். தெரிவித்துக் கொள்கிறேன், இதோடு இவ்விழா இனிது முடிவு பெறுகிறது. ஹலோ, புத்தக புழு. என்னடி துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி வர? இன்னைக்கு பட்டணத்துல இருந்து எங்க அத்தா வர போகுது. அப்படியா சங்கதி? அதான் வீடு போற பாண்டி அடிக்கிட்டு வரியா? இந்த அம்மா போ வச்சு. ஒரு கவலை தீர்ந்தது. இனிமே என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என் கடமை எல்லாம் தீர்ந்து போச்சு. எங்க தர்மலிங்கத்தை காணும்? என்ன தர்மு, உன் தம்பிய பார்த்ததும் மெய் மறந்து நின்னுட்டியா? உன் தம்பி கல்யாணத்தை பத்தி கவலையா இருக்கியா? என் தம்பி, என் வீடு, என் குடும்பம் அதெல்லாம் எனக்கு மறந்தே போச்சு. இப்ப என் கவலை எல்லாம் நம்ம நாடு, நம்ம இனம், நம்ம முன்னேற்றம், அதை பத்தி தான்.
நம்ம பையில எல்லாருமே கைநாட்டு போட்டே காலத்தை கழிச்சிட்டான் ஒருத்தனுக்கு பேனா பிடிச்சு எழுத தெரியாது ஏதோ இந்த பையலாவது படிச்சுட்டு வந்திருக்கான் ஊருக்கு நாட்டுக்கும் பிரயோஜனம் உள்ளவனா இருப்பானே நினைச்சு சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் அதெல்லாம் எனக்கு புரியாதப்பா உன் தம்பிக்கும் என் பேத்திக்கும் எப்ப கல்யாணம்னு சொல்றியோ அப்ப நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியும் பையனே இப்பதானே வந்திருக்கான் கால நேரம்லாம் வர வேணாமா ஆட்டும் பாக்கலாம் ஏன் நிக்கிறீங்க வாங்க சாப்பிட்டு சென்றால் நல்ல இடை வன தாளம் புட்டு தக்கிட தக்கிட மேளம் தந்தன தந்தன தாளம் தந்தன தந்தன தாளம் புட்டு தக்கிட கிட மேளம் மேளம்
மாட்டமிட்டு நீரரச்ச நாட்டு கால நட்டு வச்ச ஏத்தமிட்டு நீரரட்ட நாட்டு கால நட்டு வச்ச அறுவடைக்கு நேரமாச்சு அம்மாடி கொஞ்சம் அதிகமாச்சு அம்மாடி கொடி சீருது அதிலும் உந்தம் இடை சீருது நடையாய் நடந்து சென்றால் நல்ல இடை வாடாது சந்தன தந்தன தாளம் கொட்டு தக்கிட தக்கிட மேளம் சந்தன தந்தன தாளம் தக்கிட தக்கிட மேளம் தெரியுமா
குமரன் பாஸ் ஆயிடுச்சா? ஆமா தாத்தா, குமரன் தம் பாஸ் ஆயிட்டா அபிஷேகம் பண்ணி தான் வேண்டி இருந்தேன். இன்னைக்கு நம்ம பூஜை தான் முதல்ல நடக்கணும். சீக்கிரம் ஆரம்பிங்க தாத்தா. என்னைக்குமே உன் பூஜை தான் நம்ம முதல்ல. இது ஆரம்பிச்சிடுறேன். யார் வந்திருக்காங்க பாருங்க. பூஜாரி கௌரி படிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கு, சீக்கிரம் பூஜை அபிஷேகம் எல்லாம் நடக்கட்டும். கொஞ்சம் பொறுத்துக்க, முதல்ல அவங்க பூஜையை முடிச்சுட்டு. என்ன தாத்தா, முத முதல்ல வேண்டுதல் படிச்சதும் பால் கொண்டு வந்திருக்கேன், அபசகுன மாதிரி. பூஜாரி, உனக்கு இங்க மணி அடிக்கிற வேலை நினைக்கிறோமா வேண்டாமா? எங்க பூஜை ஆரம்பிக்காத அங்கே போயிட்டு. இல்லைங்க, அவங்க வேண்டுதல் கடனை செலுத்த வந்திருக்காங்க, அதை செஞ்சுட்டா. ஹாஸ்பிட்டல் விளையாட, 4 வருஷம் கழிச்சு படிப்பு முடிச்சுட்டு அவங்க வந்திருக்காங்க ஊருக்கு திரும்பி. ஏயா, அதோட அபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நாங்க என்ன கையை கட்டி நிக்கல. நான் சொல்ல வந்தது பூஜாரி, என்ன பேசுற நீ? நடக்கணும். வந்திருக்கிறவங்க இந்த கோயிலையே கட்டின இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க. இந்த கோயிலுக்கு சொந்தக்காரி உள்ள இருக்காரே, அவரை சொல்ல சொல்லி நான் போறேன். சாதாரணமா போக வேண்டிய விஷயத்த நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன? எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நாம ஏழையா இருந்தாலும் நமக்குதான் கடவுள் கிட்ட உண்மையான பக்தியும் பயமும் அதிகம். அந்தஸ்துக்காக சாமி கும்பிடுறவங்க இல்ல நாம, அதனால ஏன் பூஜை தான் முதல்ல நடக்கணும்? சாதாரணமா முடியிருந்த பிரச்சனையே நீ வீம்பு விவகாரம் ஆக்கிட்ட. முடிவை கேளு, இனி உன் அபிஷேகங்க நடக்காதே இது உறுதி. எனது ஏன் பூஜை நடக்காதா? தாத்தா நிறைங்க. வாணியம்மா ஆத்திரப்படாத, அந்த வேலையே வேண்டாம். பூஜையில கூட பாரபட்சமா நீ வழிபடு தாத்தா. சிரிக்கவா? சிரிக்கிறேன். நீயும் பொண்ணு, நானும் பொண்ணு. என்ன பார்த்து நீ சிரிச்சிட்ட? இல்ல, நான் சாதாரண குடியாரம் பொண்ணு வாணி இல்ல, கண்ணகி பொண்ணையாரம்மா. என்னைக்காவது ஒரு நாள் இதே சன்னதியில நீ ஒரு சாதாரண பொண்ணா வந்து நிக்கல. நீ செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சு அம்மன் சன்னதியில கண்ணீர் சிந்தல, அந்த மகமாயி சிந்த வைக்கல. நான் கும்பிட்டது தெய்வம் இல்ல, அது கல்லு. மகமாயி, 1000 கண் படுத்தவளே, உன் சன்னதியில உனக்கு பால் ஊத்த இடத்துல எனக்கு அவமாரி ஏற்பட்டிருக்கு. நீ இருக்கிறது உண்மைன்னா இதுக்கு சரியான பதில சொல்லு. ஏமா அதையே போட்டு மனசு குழப்பிக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, ஆசைப்பட்டது கிடைக்கணும். குலதெய்வத்தை வேண்டிக்க போன இடத்துல அபசகனம் மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதுமா. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் அந்தஸ்து பார்த்து. கவலைப்படாதம்மா, மகமா இருக்கா. இவ்வளவுதான் நடந்தது, வாணி மேல எந்த தப்பும் இல்லை. அம்மா, யாரும் கொழுந்தியாள மூஞ்சிய பார், போய் தள்ளி கொட்ட. தவறு யாருதான் இருந்தாலும் சரி, தெய்வம் குடி இருக்கிற கோயில்ல இந்த மாதிரி தப்பு தண்டால இனிமே நடக்கப்படாது. சரிங்க. எங்க அந்த புத்தி இருந்தாலும் சும்மா விட்டீங்க? அவன் என்ன பண்ண சொல்றேன், தப்பு ஒண்ணுதான். ஆஹா, தர்மலிங்க தேவரோட தராசுல ஒரு பக்கம் அடிக்குது, ஒரு பக்கம் அடிக்குது. அவன் பல்ல உடச்சு கொடு. இதெல்லாம் வயல் வரப்பு சண்டையா? நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கணும். விட்டு கொடுக்கறதா? வீட்டை விட்டு வெளியில போனானே, எங்கேயாவது 2 வம்ப விலைக்கு வாங்காம உள்ள வரமாட்டாள. என்ன என்ன சண்டை சவாலு நினைச்சீங்களா? ஆமா ஆமா, நீ பொட்டையா பிறந்திருக்கும் போது இந்த கொத்து கொத்துற, சாவலா பிறந்திருந்த ஒருத்தரையும் விட மாட்டேன். பேசினாங்கிறேன், மரியாதை இல்லாம பேச. ஆமா, திட்டதுல மரியாதை. ஓகேவா அம்மா,
பொண்ணா பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அடக்கம் வேணும், விட்டு கொடுக்கற சுபாவம் வேணும், அப்பதான் ஊர் நம்மள மதிக்கும். விட்டு கொடுக்கற சுபாவம் ஏழைங்களுக்கு மட்டும் தானா, பணக்காரங்களுக்கு வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு வாய் வரையா பேசுற? இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? அவ கால விட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாரும் என்னதான் தப்பு சொல்லுவீங்க? நீங்களே எப்படின்னா நாளைக்கு உங்க தம்பி என்ன என்ன பாடுபடுத்த போறாரோ? சரி, ஏன் தம்பியா? ஐயோ பாவம், அவ உங்ககிட்ட என்ன பாடுபட போறானோ? சிச்சி, என்ன சட்டாது? ஏன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கேன்? கழுத்து மேட்டுல உங்க அத்தான் பசியோட காத்துட்டு இருக்கோம், சாப்பாடு எடுத்துட்டு போ. நாலு வருஷமா பசியிலே பச்சத்திரி கஷ்டப்பட்டு இப்பதான் அறுவடை செய்யறோம். எங்க பிள்ளை குட்டிகள்லாம் காவோட போராடிக்கிட்டு இருக்குது, எங்க வயிற்று அடிச்சிடாதீங்க ஐயா. கடன் பத்திரத்துல கையெழுத்து வேற போட்டு காசை வாங்கிட்டு இப்ப வந்து வயித்துல அடிக்கிற வாயில் அடிக்கிறேன்றியா? அடுத்த போகத்தை உங்களுக்கே விட்டு கொடுத்துறேன். முதல்ல இப்ப குடுக்க வேண்டியத கொடு, அப்புறம் ஐயா கிட்ட சொல்லி வாய் தர்றேன். பொறுப்ப பாத்தியா ஐயா, அடுத்த போகத்தை சும்மா விட்டு கொடுக்கறாங்களா? ஏண்டா சும்மா நின்று இருக்கீங்க? நிலையில இருந்து மூட்டியா கட்டுங்க. சோறு போடுற நெஞ்ச பிறந்துட்டி ஐயா. ஐயா 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 ஐயா, என் குடும்பத்தை நீங்கதான் தாத்த. தாய் மாமனுக்கு விவசாயிங்க மேல எவ்வளவு பிரியம் பாருமா. ஒரு பூரா கடன் பத்திரம் எழுதி கையெழுத்து வாங்கிக்குவாரு. உழைப்பு இவங்களுக்கு பலன் அவருக்கு. இப்படியே காலத்தை தள்ளுறாரு சொக்கநாதா. துப்பாக்கி முனையில தான் காரியம் சாதிக்க முடியும்னு நினைக்காதையா. எதிராளியும் துப்பாக்கிய தூக்கிட்டான்னா உங்களால சமாளிக்க முடியாது. ஜாக்கிரதை அம்மா. உன் தாய் மாமன்கிட்ட சொல்லி வைமா, எங்க பொறுமையை சோதிக்க வேண்டாம், எங்களால தாங்க முடியாது. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. படிப்பு முடிச்சுட்டு தான் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இதுக்கு யாரா இருந்தாலும் பதில் சொல்லித்தான் தீரணும். நிறுத்து! என்ன காரியம் செய்ய போறீங்க? நம்ப கீழப்படுங்க. அதான் சரி, நாம இவரை தண்டிக்க வேண்டாம். சட்டம் இருக்கு, தெய்வம் இருக்கு, அது பார்த்தோம். உங்க ஐயா பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. வாங்கப்பா, நல்லால மேடை கட்டி செத்தவனுடைய உடம்பு அதுல தூக்கி போடுங்க. பல பேருக்காக இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிற வர்க்கம் விவசாய வர்க்கம் தான் ஊருக்கு தெரியட்டும். வாங்க. எல்லாரும் நெத்தி வேர்ந்த நிலத்துல விட பாடுபடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த பாவி தன் ரத்தத்தையே இந்த பூமிக்கு காணிக்க ஆகிட்டான். நீ ஒரு குழந்தை, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகத்துல தர்ம நியாய பார்த்தா எல்லாரும் சேர்ந்து நம்மள முழுகி ஏப்ப விட்டுருவாங்க. ஓஹோ, நீங்க சுட்டுக்கிட்டே போவீங்க, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாதா?
இந்த பாருமா நீ ஏழைங்களுக்கு இறக்கம் காட்டுறது ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த மாதிரி இல்லாதவனே எப்பவுமே இல்லாதவனா வச்சாதான் அவன் நமக்கு அடங்கி நடப்பான் கீதையில சொல்ற மாதிரி சொல்றேன் ரொம்ப கரெக்ட் என்ன கரெக்ட் நீங்க செய்யற அக்கிரமத்தால இந்த பண்ணைக்கு தானே கெட்ட பேர் வரும் அந்த கெட்ட பேரை ஏத்துக்கிறதுக்கு ஆளு ரெடியா இருக்கிறான் பாரியப்பா எதுமா கண்களில் தெரியுது தெளிவாக வானப்பட்டு மேகம் காதல் தட்டில் ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணே கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் சொர்க்கத்தில் உண்டாகும் சுகராகங்கள் இந்த கனவானது என்று நனவாகுமோ இந்த கனவானது என்று நனவாகுமோ அதை தெய்வங்கள் கூறட்டும் சொந்தங்கள் சேரட்டும் கண்ணா கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவா பாடட்டும் கண்ணா கல்யாண கோவிலின் தெய்வம்
சந்தனம் பன்னீரின் அருவி கரையில் நடக்கும் மனம் பரவி மந்திரம் வேதங்கள் முழங்கி மயக்கம் கொடுக்கும் மனம் தழுவி மங்களம் மீண்டும் குங்குமச்சாந்து மல்லிகை மலர் மாலை பெண் பாதியும் கைகளில் காப்பு கால்களில் வெள்ளி கனிவுறு தலை பாகையான் பாதியும் இன்ப மணநாளன்று அந்த திருநாள் என்றோ இன்ப மணநாளன்று அதை தெய்வங்கள் கூறட்டும் சொந்தங்கள் சேரட்டும் கண்ணே கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவாக வானப்பட்டு மேகம் காதல்பட்டில் ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணே கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் சரிப்போ பால் சாப்பிடுறது வேண்டாம் நானே என் கையால கல்கண்டு போட்டு காய்ச்சிருது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் மல்லிகைப்பூ நம்ம நல்லா இருக்கு மொட்டை மாடியில வெறும் தரையில படுத்துக்கிட்டு உடம்பு உறுத்தல உடம்பு உறுத்துது மெத்து மெத்து ஏதாவது கேக்குது நீங்க வர வர குழந்தை மாதிரி விளையாடுறீங்க ஊர்ல வயசானவன்லாம் வாலிப மாதிரி விளையாடுறான் நான் குழந்தை மாதிரி விளையாடுறதா தப்பு ஆமா என்ன நாட்டாமைக்கு திடீர்னு பொண்டாட்டி மேல ஆசை வந்துடுச்சு நாள் பூரா ஏறு பிடிச்சி விழுகிற விவசாயி கூட வீட்டுக்கு சாயந்தரமா வந்து கொஞ்சாதி கையால கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிச்சவன் நிம்மதி அந்த சோகமே சோகம் பாரதி தெரியுமா பாரதி அவன் என்ன கேட்டான் காணி நிலம் வேணும்னு சொன்னா பத்து பன்னெண்டு தென்னை மரம் வேணும்னு சொன்னா ஒரு சின்ன வீடு வேணும்னு கேட்டான் பக்கத்துல ஒரு பட்லி வேணும்னு கேட்டான் பக்கத்துல ஒரு பத்திரி பெண் வேணும்னு கேட்டான் பழைய சோத்து ஊருக்கா கடிச்சுக்கிற மாதிரி அவன் பாண்டிச்சேரியில குயில் பாட்டு பாடினான் தெரியுமா உனக்கு அந்த பாண்டிச்சேரி குயில் அப்படின்னு நம்ம கத்திச்சு குக்கோ இன்னும் பசுமையா இருக்கு நீங்களும் இதே ஊர்ல இருக்கீங்க நான் நினைக்கவே வெரி ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடன்ஸ் ஏதோ ஞாபகத்துல என்னைய நான் மறந்துட்டேன்
இடையில சரி வர நடக்கல இப்ப நான் திரும்ப அது மூலமா ஊருக்கு வெல் வெல் பப்ளிக் சர்வீஸ் இஸ் a good publicity நோ நோ நான் விளம்பரத்துக்காக அத செய்யல உங்க அறிவு திறமை எல்லாத்தையும் என் கண்ணால நான் பாத்துர்க்கேன் அதனால நான் முடிவு கண்டிருக்கேன் என்ன முடிவு வந்து உங்களால இந்த ஊருக்கே பெருமை ஏற்படணும் நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு சாரி உங்க ஆஃபர் ஏத்துக்க முடியாதுக்காக என்ன மன்னிச்சிருங்க படிப்பு பொறுத்த வரையிலும் அந்த செலவும் பெருமையும் எங்க அண்ணா ஒருத்தருக்கு தான் உங்க கூட சேரதுனால ஐ மீன் இந்த விஷயத்துல எனக்கு அந்த பெருமையை கொஞ்சம் ஷேர் கொடுங்களே ப்ளீஸ் மறுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ இப்போ எனக்கு நேரமாச்சு நான் வரட்டுமா நீங்க தப்பா நினைக்கலனா அடிக்கடி இங்க வாங்க वेड़ वीटे ஒட்டகுச்சி போடா நீ உள்ள நான் உள்ள போய்ட்டா நீ சரியா நிப்பிற உங்களுக்கு துணை வேண்டாமா ஜாகனா துணை இல்ல எப்படியும் போ போறீற அவதிப்படுவீறேன்னு சொன்னே அதான் போறேன் சொல்லிட்டு எப்படி போனா என்ன எண்ணெய்க்கு சொக்கராதரோட சேந்தனோ அன்னைக்கே சட்டைய காட்டி வைக்கிற மாதிரி உயிரை காட்டி வச்சிட்ட அப்புறம் என்ன துணை என்னது ஆல்மனிய பாத்திரம் வந்து விழுது பின்ன இந்த வீட்ல அச்சே பாத்திரம் அவ்ளோ வக்கீல் என்ன வள்ளிராயங்கம் எல்லாம் முடிஞ்சதா ஏயா யார கேட்டு இந்த வேலை செஞ்சீங்க ஏயா ஏழைங்க வயித்தெரிச்சலை கொட்டிக்கிறீங்க நீங்க இப்படி அக்கிரமம் பண்றதுனால எனக்கு இல்ல கெட்ட பேரு வருது போட்டு ஐயா இவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே நமக்குள்ள எந்த தகராறும் இருக்காது ஊர் திருவிழா விஷயமா நான் நாட்டாமக்காரரை சந்திச்சு பேசலான்னு வந்தேன் இந்த வருஷம் திருவிழாவை பெரிய அளவுல கொண்டாடி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம்னு இருக்கிறேன் வரட்டுமா Thank you.
வள்ளி குரத்தீடம் கூட பிறந்தவர் தான் கூட்டி வந்தாரு ஆனான முருகனையே அந்த வள்ளி குரத்தீடம் கூட பிறந்தவர் தான் கூட்டி வந்தாரு இவர் கொழுந்தியாளை கைப்பிரிக்க போட்டியிட்டாரு இவர் கொழுந்தியாளை கைப்பிரிக்க போட்டியிட்டாரு கையில் பலம் இருக்கு உள்ளோர் கையாவருக்கும் உச்ச வரம்பு இனி உழுகாமல் தின்பவர்க்கு மிச்ச வரம்பு ஊரெங்கும் நிலம் இருக்கு உயிர கையில் பலம் இருக்கு உள்ளோர் கையாவருக்கும் உச்ச வரம்பு இனி உழுகின்பவர்க்கு மிச்ச வரம்பு பூமிக்கு வரப்பு கட்டு பொருளுக்கெல்லாம் வரம்பு கட்டு ஆசைக்கும் எல்லை கட்டு சட்டம் வந்தாச்சு பூமிக்கு வரக்கட்டு பொருளுக்கெல்லாம் வரம்பு கட்டு அதாச்சு இங்கே ஆசை வச்சா மோசம்னு திட்டம் ஆசை வச்சா மோசம்னு திட்டம் வந்தாச்சு இங்கே ஆசை வச்சா மோசம்னு திட்டம் வந்தாச்சு ஆதிசக்தி மாரியம்மா ஆளுகின்ற காளியம்மா இருக்கு உள்ள கையில் பலம் இருக்கு உள்ளோர் கையாவருக்கும் உச்ச வரம்பு இனி உழுகாமல் தின்பவர்க்கு மிச்ச வரம்பு நல்லா பாருங்க கண்குளிர பாருங்க பசியால வயிறெறிஞ்சு போயிருக்கிற கூட்டம் நெருப்புல எரிஞ்சு கிடக்கிற காட்சிய பாருங்க இந்த பாருங்க புருஷனை பறிகொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு எல்லாம் உங்க வயசு தகப்பனையெல்லாம் இழந்துட்டு நிக்கிறே பிள்ளைய இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க பாருங்க ஐயோ விதைக்கு விட்டுருந்த நெல்லையெல்லாம் கொளுத்தி விட்டானுளே இதுக்கு இவங்க செஞ்ச பாவம் என்ன
ஏழைகளா பிறந்தது பாவமா இல்ல கலப்பே நம்பிக்கிட்டு இருந்தது பாவமா எல்லாம் போச்சு ஐயோ ஐயா நீங்க கண்ணீர் விட்ட அந்த பூமி தாங்காது அழாதீங்க என்னமா செய்யறது இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கனே அழாம என்ன செய்யறது நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த அக்கிரமத்தை எதிர்க்க எனக்கு சக்தி இல்லைன்னு தப்பு செஞ்சவங்களை நீங்க அப்பவே தண்டிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல கேளுங்கம்மா நல்லா கேளுங்கம்மா ஐயா இப்பதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க அந்த ஏஜென்ட் பையல ரெண்டா பகல் தரோம் வெட்டுங்களா வெட்டுங்களா அண்ணே அவ தலைய கொண்டாந்து இங்க கையில குடுக்கணும் போடாம் उसे அவரே கேக்க தேவையில்லை அதுக்கு பதில் நான் சொல்றேன் நீங்க இழந்ததே எல்லாம் என்னால திருப்பி தர முடியல இருந்தாலும் அதுக்கு ஈடு கட்ட இனிமே பண்ணைக்கேனே எந்த நிலமும் தேவையில்லை நீங்க உழுத நிலம் எல்லாம் உங்களுக்கே சொந்தம் எரிஞ்ச இந்த இடத்துல புதுசா ஒரு ஊரே கட்டி தரேன் அம்மா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா சொன்னதை செஞ்சு காட்ட வேண்டியது என் பொறுப்பு உங்களால முடியுமா முடியும் அந்த தைரியத்துல தான் வாக்கு கொடுத்தேன் வக்கீல் சார் சத்திரம் பால் பண்ணை பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க அவங்களுக்கு தேவையான உணவு உடைகளை உடனே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க போங்க அம்மா நீங்க செய்யற உதவிக்கு இந்த ஊரே நன்றி கடன் பட்டிருக்கு எனக்கு வக்கு இல்ல ஆனா வாக்கு இருக்கு நீங்க என்ன கேட்டா எதை கேட்டா எப்ப கேட்டா உயிரையே தியாகம் பண்ணி அத செய்து கொடுக்க தயாரா இருக்கு என் தாய் மேல் ஆணை இது சத்தியம் தோல்வியை எவன் ஒருத்த வெற்றியா மாத்திக்கிறானோ
அவன் தாண்டா ஒரிஜினல் ராஜதந்திரி. சாதி கிரிய நாவி, நான் ஒரு பொருள் மேல ஆசை வச்சேன்னா அவ்வளவு சுலபத்தில் இழந்துட மாட்டேன். அதுதான் ஞாபகார்த்தமா மாத்து சாவியை கையிலேயே வச்சிட்டு இருக்கேன். நேற்று இந்த ஊர்ல நடந்த தீ விபத்துக்கு காரணம் யாரு என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சா அதை இங்க தைரியமா சொல்லலாம். நாங்க தீவிரமா நடவடிக்கை எடுப்போம். இந்த ஊர்ல சில பெரிய மனிதர்கள் இந்த மாதிரி நாச காரியங்களை பொழுதுபோக்கா செய்யறாங்கன்றது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனா அதுக்கு தகுந்த ஆதாரம் கிடைக்கல. இப்ப நடந்த இந்த சம்பவத்துக்கு பண்ணை ஏஜென்ட் சொக்கநாதன் தான் காரணம்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது உண்மைதானு தெரியணும். மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்க இந்த ஊர் நாட்டாமக்காரர், உங்க ஸ்டேட்மெண்ட் இங்க வேல்யூ அதிகம். நீங்க சொல்லுங்க, இந்த தீ விபத்துக்கு காரணம் என்ன? யாரா இருக்க முடியும்? நீங்க நம்புறீங்க? பிளீஸ். இதுவரைக்கும் எங்க கிராமத்தை அந்த மகமாயி தான் காப்பாத்திட்டு வந்தா. எங்க ஊருக்குள்ள போலீஸ் வர்றது இதுதானுங்க முதல் தடவை. எங்க ஊர்ல யாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விரோதம் கிடையாதுங்க. திருவிழா நடந்தது, புள்ள குட்டிங்க பட்டாசு வெடிச்சது, அதனாலதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். மற்றபடி யார் மேலேயும் ஆபாண்டமா பழி சொல்றதுக்கு நான் விரும்பல. சோ இந்த விபத்து தற்செயலா நடந்தது நீங்க சொல்றீங்க. ஆல்ரைட், உங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி அனுப்பிச்சிருங்க. பட் ஒன் திங், எந்த நேரமும் எங்க டிபார்ட்மெண்டோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். வர என் வாக்கு மூலம் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். தண்டிக்கிறதுனால எந்த தவறையும் உணர்த்த முடியாது, மன்னிக்கிறது மூலியமா மிருகமா இருந்தவனை கூட மனுஷனா மாத்த முடியும். நான் அடிக்கடி சத்தியம் சத்தியம்னு சொல்வனே, அதுக்கு இதுதான். வாங்க எல்லாம். இவன் தான் தீ வச்சான் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அஞ்சு வருஷம் உள்ள போயிட்டு வெளியே வந்து நிம்மதியா இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு அந்த தர்மலிங்கம் என்ன மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு அவன் ஊர்ல பேர் எடுத்துட்டானே. யாரா பேர் எடுத்துட்டானே? இத ஒண்ண செய்ய, கையில ஓட்டம் விழுந்துற போகுது. எனக்கு ஒரு காலம் வராம இருக்க போகுது. ஐ டவுட் நீ தேர மாட்ட. சொக்கா, ஊருக்குள்ள உன்ன தர்ம அடி அடிச்சுதான் கொல்ல போறான். என்ன ஆகும் தெரியுமா? அப்படின்னா பாய் அண்டா. அதுக்கு நம்ம வரதில்லை. அதே என்னோட இந்த பக்கம் நீ மறுபடியும் வராம இருக்க போற? அப்ப பாத்து போனானே. அட முண்டா, எழுந்துச்சு போய் உதைக்க வேண்டியதானே? அவருக்கு தான் கார் இல்லையே, இருந்தா தானே போய் அடிக்கிறதுக்கு. இப்ப எதுக்கு சொன்ன? இதை எதுக்குன்னா, நான் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கூடாது. இவர் கேட்கல, அவன் கால் இருக்க, கால் இருந்தேன்னு பண்றது. பண்ண புடிங்கிட்டாங்களே,
ஒரு முக்கியமான ஆள் இந்த வீட்டுக்கு வர போகுது. அதனால தான் இவ்வளவு ஏற்பாடுமா. இவர் முக்கியமான ஆள் இல்லையா? சும்மா யார பத்தி அவன் நொந்து போய் பார்த்திருக்காரு. இந்த பாரு உனக்கு என்ன யாரு வந்தா என்ன யாரு போனா என்ன நாம இருப்போம் ஆம்படுதே. Sacrifice is my service. Service is the only motive. அப்படின்னா என்ன தம்பி அர்த்தம்? தியாகமே எனது சேவை, சேவைதான் எனது லட்சியம் அர்த்தம். எங்க அண்ணனுக்காகவே உருவான வரிகள். பெரிய பண்ண வீட்டுக்கு போய் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வரணும் சொன்ன இங்க பொம்பளை கூட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்க. அத அண்ணிக்கிட்டே சொல்லிட்டாங்க. என்ன சொன்ன? தம்பி உங்களே போ சொல்லுதுங்க. என்னையா யாரா இவன்? உழுகிறவனுக்கே நில சொந்தம்னு பண்ணையாரம்மா சொல்லிட்டாங்க. அதுக்காக ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்கு. நானும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேன். அவன் பத்திரத்தை இங்கிலீஷ்ல டைப் பண்ணி வச்சிருப்பான். அத்தனையும் படிச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் உன்ன போ சொல்றேன். போற அந்த சொக்கர அதை ஏதாவது தில்லுமில்லு பண்ணிட போறா. ஏப்பா நீ பல பேர் வாழ்க்கையோட பிரதிநிதியா போற, பார்த்து நிதானமா நடந்துக்க. அவனுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? சின்ன பிள்ளை மாதிரி அவனுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு ஏன் பேச்சே கேட்க மாட்டான். 20 வருஷம் ஆச்சு இன்னுமா சண்டை நிக்கல. இதுக்கு தான் கால ஆகாலத்துல ஒண்ணு பிறக்கணும். பிறக்கிற வயசு அது, மறக்கிற வயசு. என் தம்பி ஒருத்தன் பிறந்திருக்கான போதாது. அவனை படிக்க வைக்கிறது கூட நான் பட்ட பாடு. என் குடல இருந்து போச்சு. என்னது இன்னுமா அந்த இருமல் நிக்கல? சீமா வைத்தியர் பாத்தியா உடம்புக்கு என்னன்னு சொன்னாரு? எனக்கு ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கிறதா சொல்றாரு. ரத்த கொதிப்பா? ஆமா. அவரை பார்க்க போகும்போது நான் கொஞ்சம் வெள்ளையும் சளையுமா போயிட்டேன். நான் ரொம்ப பெரிய பணக்காரன் நினைச்சுக்கிட்டு அந்த பணக்கார வியாதி எனக்கு இருக்கிறதா சொல்லிட்டாரு. சும்மா விளையாடாத, உடம்ப கவனிச்சுக்கோ. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாத, நமக்கு உடம்புதான் முக்கியம். இது என்ன வயலா வளங்குறையாம இருக்கிறதுக்கு? ஆனா உனக்காக இல்லப்பா, எங்களுக்காக. உன்னை நம்பி இந்த ஊரே இருக்கு. தாத்தா இப்ப சொன்னீங்களே, ஏற சுமக்க வேண்டிய இந்த தோல்ல ஊரை சுமக்க வேண்டிய உன்னதமான பொறுப்பு ஆண்டவன் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். ஒருத்த என்ன பார்த்து போடா நாய என்ன நான் பொறுத்துக்குவேன். ஆனா நந்தி கட்டவனேன்னு சொன்னான்னா அந்த நிமிஷமே தூக்க மாட்டிட்டு செத்துப்பான். அதை விடப்பா. அடடே நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஏமா இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்ப ராகு காலம் போயிருக்கும். ஏன் நிக்கிற வெத்தலை பாக்கல? பரவாயில்லையே, என் பேர நான் பேச போற விஷயத்த கூட்டகமா புரிஞ்சுக்கிட்டு வெத்தலை போட்டு வச்சிருக்காரு. இந்தா வெத்தலை பாக்க மாத்திக்கும். வெத்தலை பாக்க மாத்திக்கிறதா? எதுக்கா? எதுக்காவா? குமரனுக்கு மாணிக்கமும் கல்யாணம், அதனால இன்னைக்கு நிச்சயம் பண்ணிக்கணும். குமரனுக்கு கல்யாணமா? இப்பவா? நல்லா சொன்னிய. உனக்கு நாங்க 16 வயசுலயே கல்யாணத்தை பண்ணிட்டோம். அவனுக்கு 24 வயசாச்சு. வாணிய தொட்டில போடுற போது நீ என்ன சொன்ன? ஏன் தம்பி உண்டாட்டி, ஏன் தம்பி உண்டாட்டி நீ உரிமை கொண்டாடுல. அதனால வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம அம்மன் கோயில்ல வாணிக்கும் குமரனுக்கும் கல்யாணம். பெற்ற பார்க்க மாட்டோம். தேவரையா ஐயா வணக்கம். வாங்க வாங்க. என்ன சமாச்சாரம் ஐயா? இன்னைக்கு வர சொன்னீங்க. ஓஹோ, உங்க பொண்ணுக்கு தலைப்பிரசவம் சொன்னீங்கல்ல? ஆமா. பணம் கேட்டீங்கல்ல? உட்கார். நம்ம ஓதுவார் மகளுக்கு தலைப்பிரசவமா? பண வேணும்னு கேட்டாரு. நெல் வித்து பணம் வருமே நினைச்சு நானும் தர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இருந்த நெல்லை எல்லாம் தீ விபத்துல ஏழைகளுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்திட்டோம். அதனால உன் சங்கிலியில் ஒண்ணு கழட்டி விடு. எங்க நாளைக்கு வேணும்னா ரொக்கமா புரட்டி கொடுத்துடலாமே. அப்புறம் இன்னைக்கு வேணும்னு கேக்குறாரு? அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சிவகாமி, மத்தவங்க வாடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் அள்ளி அள்ளி கொடுக்கணும். நம்மளால அள்ளி கொடுக்க முடியாது, கைட்டியாவது கொடுப்போமே. என்ன இதுக்கு போய் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன யோசனை பண்றீங்க? இதை வித்து செலவு பண்ணுங்க. ஐயா சொன்ன வாக்கு, உங்க வாசலுக்கு வந்த ஏழைகள் கைவிடாம காப்பாத்துறீங்க. நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணுங்க. கஷ்டம்னு வந்தா காப்பாத்தணும், உதவின்னு வந்தா உயிரே கொடுக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன சங்கிலிய கேட்டதுக்காக உம்முன்னு பாக்குறீங்க. கழுத கழுத நீ எவ்வளவுதான் திட்டினாலும் உன் பெருந்தன்மையை பார்த்து அவ சந்தோஷம்தான் படுவான். ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசி போட்டு கோச்சுக்கிட்டா எப்படி? நாலு நெருக்க வீட்டுல இருக்கு, மனவன் பேசி முடிப்போம். இந்த பாருங்க, உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நீங்க தான் கவனிக்கணும். அந்த பொறுப்பெல்லாம் என் தலையில சுமத்த வேண்டாம். உழுதவனுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு என் தலையில கட்டியிருக்காங்க. நான் அதை பார்த்தனா இதை பார்த்தேன். அது பொம்மைய, நீங்க மேல இருங்க. வாங்க வாங்கன்னு வந்து கூட்டி போற அளவுக்கு இருக்குன்னா இனிமே இவர் அனுசரிச்சா தான் நம்ம கரண்ட் உத்தியோகம் நிலைக்கும் போட்டுருக்கு. உத்தியோகம் நிலைக்கட்டுமா? முதல்ல உங்க உதவிக்கு நன்றி. அது என் கடமை. உங்களுக்காக நான் எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கலாம், ஆனா நான் ஐ மீன் நாங்க ஏத்துக்க தயாரா இல்லையே.
எங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியில நீங்க ஏழை ஆயிடுவீங்க, நாங்க பணக்காரங்களா ஆயிடுவோம். எனக்கும் உங்க கூட ஏழையா வாழத்தான். அப்படி ஆசைப்படாதீங்க, இட்ஸ் அன் இல்யூஷன். எளிமையா வாழலாம், ஆனா ஏழ்மையா வாழ வேண்டாம். இப்படி வலுவில் நான் வந்தால இன்டைரக்டா என்ன ஒதுக்கியே பேசுறீங்களே, உங்க கூட என்ன சேர்த்துக்க கூடாதா? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை உங்க உங்கன்னு சொல்றீங்களே, அத நினைச்சு தெரிச்சேன். உங்களுக்கு தான் எவ்வளவு பிரியம் இந்த ஊர் மேல. ஏங்க, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? உங்ககிட்ட பேச கத்துக்கணும். As a matter of fact, செஸ் போர்டில் விளையாடுற மாதிரி உங்க கூட பேசுறேன். நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். I'm sorry, வந்த விஷயத்தை பேசாம நான் எதையோ பேசிட்டு இருக்கேனே. நிலப்பத்திரங்களை தர்றதா சொன்னீங்களா? அதை வாங்கிட்டு வர சொல்லி அண்ணன் அனுப்பிச்சாரு. உடனே வரணும்னு அவர் உத்தரவு. ரெடியா இருக்கு, கொண்டு வர. இவ பேச்ச வச்சு இடபோட முடியுது, போக்க வச்சு புரிஞ்சுக்க முடியலையே. இவ விசித்திரமான பொண்ணா இல்ல விபரீதமான பொண்ணா? I can't judge her. ஆமா, படிக்க ஃபாரன் போறதுக்கு தான் உங்க அண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. சரி, இங்க வரத்துக்கும் என் கூட பேசுறதுக்கு கூடவா உங்க அண்ணனோட உத்தரவு தேவைப்படுது? ஆமாங்க, நான் எது செஞ்சாலும் எங்க அண்ணன் சொல்படிதான் செய்வேன். இந்தாக பத்திரம். ரொம்ப நன்றி மிஸ்டர் குமரன். நான் உங்களை பத்தி எண்ணத்தை சொல்ல, என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நல்ல பொண்ணு, நல்ல குணம், நல்ல படிப்பு, இதெல்லாம் ஒண்ணா சேர்றது ரொம்ப அபூர்வம். இதோட அழகு சேரணும்னா அதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்க வேண்டாம். இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். உங்களை அடைய போறவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அந்த அதிர்ஷ்டசாலி எப்படி இருப்பார் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அங்க பார்க்க கண்ணாடியால எதிரில் உள்ள உருவத்தை தான் பிரதிபலிக்க முடியுமே தவிர உள்ளத்தை ஊடுருவி காட்ட முடியாது. என்னை சுத்தி இருக்கிற பயங்கரத்திலிருந்து தப்பிக்க எனக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஆண்மகன் நீங்க. உங்களை அடையறதுக்கு மகமாய் கிட்ட வேண்டாத நாளே இல்லை. தயவு செஞ்சு மறுக்காம என்ன உங்க மனைவியா எடுத்துக்குவீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க குமரன். கொஞ்சம் குமரன் எதுங்க? அவன் போயிட்டாமா? நீ அழகா உருக்கமா சொன்ன, கேட்காம போயிட்டானே மாடே. வயசாயிட்டதுனால என் மூளை சோவா ஒர்க் பண்ணிடுச்சு. எனக்கு இப்பதான் தெரியுது. ஏமா, கல்யாண ஆசை வந்தா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. சொல்லி இருந்தா சுயம்பரமே நடத்தியிருப்பேனே. ஏன் இதே பயல கொண்டு வந்திருப்பேனே? இப்ப உன்னை சீப்பா பேசிட்டு போயிட்டானேம்மா. இத பாரு, எப்பவுமே நம்ம விட ஏழைக்கு முன்யோஜனை ஜாஸ்தி. அவனை மறந்துடுமா? ஐயோ மாமா, அவன் உனக்கு கிடைக்க மாட்டாமா? என் குணம் உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் அதை எப்படி அவன் அறியாத விட மாட்டேன். இதே குமரனை மணமகனாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். ஆர்த்தி தட்டோட எதிர்பார்த்து காத்துக்கிறீங்க. என்ன, எல்லாரும் என்ன வரவேற்கிறீங்க? நீங்க எல்லாம் எங்க வந்தீங்க? உங்களை எதிர்பார்த்து தான் நாங்க இருக்கிறோம். நானும் அதான் எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன். ஏன் நிக்கிறேன், உட்காருங்களே. அதுக்கு இல்லையா, தம்பிய பத்திரம் வாங்கிட்டு வரதுக்காக அனுப்பிச்சேன், அவனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அச்சோ, நாங்க பத்திரத்துக்காக இங்க வரல, குழந்த வாணிக்கும் குமரனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி. ஓஹோ, அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? இன்னும் நாலு தடவை தான் பாக்கி இருக்கா. குழந்த வாணி சொல்லிட்டே ஓடிட்டு இருக்கா. நட்டாவே, சின்ன விண்ணப்பம். என்ன? உங்களுக்கு இப்போதான் 40 வயசா இருக்கு, 60க்கு இன்னும் 20 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள உங்க தம்பி கல்யாணத்தை ஓஹோ நடத்தணும். நீங்க எல்லாம் இருக்கீங்களா, ஜாம் ஜாம் நடத்துங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் சின்ன விண்ணப்பம். என்ன? சாயங்கால டான்ஸ் திருவாரூர் தில்லானா மோகனாமலை போட்டா ரொம்ப மக்களமா இருக்கும். அப்ப இவருக்கு வேலை கிடையாது, சிக்கல் சண்முக சுந்தரம் இல்ல ஊரோடா. ஒரு சின்ன சந்தேகம். என் தம்பி பட்டணத்துல படிச்சவன், கொஞ்சம் நாகரிகமானவன், இப்படி எல்லாம் இங்கிலீஷ்லயே வந்துருக்கு சொல்லிட்டா போறது. பேசிக்கிட்டு நல்ல நேரம் வந்துருச்சு.
திருமாங்கடி செஞ்சுட்டேன். அம்பி சீக்கிரமே கல்யாண பொண்ணுக்கும் பையனுக்கும் ரெண்டு ரோஜா மலை, அப்படியே மலமாய்க்கு ஒரு சாமந்தி மலை. ஓ குமரப்பா, என்ன விசேஷிச்சுட்டு இருக்கிற? பத்திரத்தை வாங்க போனவனை காணலேன்னு உங்க அண்ணன் தவியா தவிச்சுக்கிட்டு பாப்பா. ஏன் இப்படி குறுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்கீங்க? தம்பி வந்துடும், நீங்க சாப்பிட வாங்க. ஊருக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன அவசரம் வரேன். ஐயா பண்ணையாரம் வந்திருக்காங்க. பண்ணையாரம் பண்ணையா பண்ணையா வாங்கம்மா வாங்க. இந்த ஏழை பிடிச்சிக்கு நீங்க வரணுமா? நிக்கிறீங்களா? உள்ள பத்திரத்தை வாங்கிட்டு வரதுக்காக தம்பி அனுப்பிச்சிருந்தாங்களே, அவங்க அல்லையா? வந்தாருங்க, பத்திரத்தை நானே நேரடியா கொண்டு போய் கொடுத்துறேன். நீங்க போங்கன்னு சொன்ன போயிட்டாரு. போங்கன்னு சொன்னா உடனே போயிடுறதா? யாருடைய வேலைக்காக யார ஏவரம்? கொஞ்சம் கூட பொறுப்புல இருப்பேன். சிவகாமி அம்மாவுக்கு தாகத்துக்கு ஏதாவது கொண்டா? நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்லைங்க. ஐயோ பரவாயில்ல, உட்காருங்க. பெரியவங்க நீங்க. அதான் பண்பு, அதான் பண்பு. பரம்பரை அடக்கம் பாதி, படிச்சதுனால வந்த மரியாதை பாதி. ரொம்ப நல்லா இருக்கணும். நான் உட்காந்துட்டு நீங்க உட்காருங்க. இத பத்திரமா கொண்டுட்டு போய் ஊர் பஞ்சாயத்துல ஒப்படைக்கணும். அம்மா உங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது வறுமையில வாழ்ன ஏழை விவசாயிகளுக்கு கூலிய ரொம்ப உயர்த்தி கொடுத்தார். இப்ப நீங்க செய்திருக்கிற இந்த காரியத்துக்கு உங்களை எப்படி என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வேண்டாங்க. உழைக்கிற விவசாயிங்க நல்லா இருந்தாதான் இந்த உலகமே நல்லா இருக்கும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. மோஸ்ட் சாப்பிடுங்கம்மா. நான் இன்னைக்கு கௌரி விரதம் எடுத்திருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில பத்திரத்தை கொடுத்துட்டு உங்க ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். கௌரி விரதம் எடுக்கிறதே நான் மனசுக்கு பிடிச்சவனே கணவனா அடையணுங்கிறதுக்காக தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க மனசுக்கு பிடிச்சவனையே நீங்க கணவன் அடையணும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்தை நானே பக்கத்துல இருந்து முடிச்சு வச்சிடறேன். அது தெரிஞ்சுதா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. காப்பாத்துன்னு கேட்டா சிவ சக்கரவர்த்தி மாதிரி தன்னையே திராசுல வைக்கிற உயர்ந்த குணம் தர்மலிங்க தேவருக்கு உண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உதவியா உத்தரவு போடுங்க. நீங்க மனசுல யார நினைக்கிறீங்க? அவனை இழுத்து கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பண்ண கட்டிக்கிறது கசங்குதான். உங்களை கட்டிக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணுமா? அதுக்கு அவர் சம்மதிக்கணும். சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. அவசரப்பட்ட ஐயோ இது கல்யாண விஷயம், பாலம் தாட்டக்கூடாது. ஆன கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடுதம்மா. அந்த பழங்கஞ்சி தான் எனக்கு தேவை. அது உங்க வீட்டு பாத்திரத்துல வேணும். தருவீங்களா? புரியலையம்மா. எனக்கும் தான் புரியல. இதை விட உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இதுல வெக்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? தாராளமா சொல்லுங்க. வெக்க மட்டும் இல்லை, அதுல என் வாழ்க்கை அடங்கி இருக்கு. அதனாலதான் சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை தொலை தேவை. அவர் இந்த தர்மலிங்க தேவர் மாதிரி தர்ம தேவனா இருக்கணும். அதாவது நம்பிக்கை உள்ளவனா நாணயத்தனா இருக்கணும் சொல்றீங்க, அப்படித்தானே? என்ன கண்ணையார் மகளா நினைக்காம ஒரு பண்புள்ள மலேரியா நடத்துறவரா இருக்கும். அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இப்பவே போயிட்டு வந்துடுறேன். நீங்க எங்கேயுமே போக வேண்டியதில்லை. நான் குறிப்பிடுற மனிதர் இங்கதான் இருக்காரு. இங்கயா? நீங்க யார சொல்றீங்க? உங்க தம்பியே. ஏன் தம்பி? எப்படி சத்தியம் தவறாம நடக்கிறானா, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறானா நீ என்ன சோதனை பண்றீங்க? ஏன் தம்பி அவன் ஏழப்பை அவனப்பை? நீங்க இந்த விஷயத்துல விளையாடக்கூடாது. நான் உண்மையை தான் சொல்றேன். அம்மா அப்படி நான் கூப்பிட்டேன் ஏன்னு கேட்க எனக்கு தாய் இல்ல. இப்ப நீங்க மறுத்தா எனக்கு வாழ்க்கையே இல்ல. ஊர்ல எவ்வளவோ பணக்கார இடம் இருக்கு. பண்ண சம்பந்தம் படாடோபமான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல வரீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையே. என் நிலைமை உங்களுக்கு புரியலையே. என் சொந்த பங்களாவில
பணத்துக்காக என்ன எதுவும் செய்ய தயாரா இருக்காங்க எனக்கு வாழணும்ங்கற ஆசை இருக்கு நீங்க என்ன வாழ வைப்பீங்கங்கற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கு கேங்க அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா என்னைக்காவது ஒரு நாள் நீ எது கேட்டாலும் எப்ப கேட்டாலும் உயிரையே கூட தரதா சொன்னீங்களே ஒரு வாக்கு சத்திய வாக்கு அத நம்பிட்டா நான் இங்க வந்து நிக்கிறேன் என்ன யோசிக்கிறீங்க என்னவா அம்மா அம்மா நான் எத்தனையோ பஞ்சாயம் பண்ணிருக்கேன் எவ்வளவோ பேரை பார்த்திருக்கேன் உன்ன மாதிரி ஒரு புத்திசாலிய நான் பார்த்ததில்லம்மா உன்ன பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா சாவித்திரியும் கைகேயும் ஒண்ணா வந்து நிக்கிற மாதிரி தோணுது அவங்க ரெண்டு பேரும் சந்தர்ப்ப வசத்தால் அந்த நிலைமைக்கு வந்தாங்க ஆனா நான் அப்படி இல்லை ஏன் பதில் சொல்ல தயங்குறீங்க ஊரறிய சத்தியம் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைன்னு இப்பதான் புரியுது நீங்க சத்தியம் பண்ணதுக்காக சங்கடப்பட தேவையே இல்ல அட சத்தியமே பண்ணலன்னு சொல்லுங்க ஊர்ல உங்களை மீறிய பேசிட போறாங்க ஏதோ பண்ணையார் மகளை ஏமாத்துறதுக்காக காரியத்தை சாதிக்கிறதுக்காக நீங்க செஞ்ச தந்திரம் பொய் சத்தியம்னு சொல்ல போறாங்க அவ்வளவுதானே உங்க மனசை புண்படுத்த நான் விரும்பலைங்க என் வாழ்க்கை நாசம் பண்ணாலும் பரவாயில்ல நீங்க நல்லா இருக்கு நான் வர்றேன் அம்மா நில்லுமா நான் செய்த தவறு அனுபவிக்கணும் சத்தியத்துக்கு இப்படித்தான் ஒரு சோதனை வரும்னா அது எனக்கு சர்வசாதாரணம் சர்வசாதாரணம் அம்மா ஹரிச்சந்திர பாலத்தை சொல்லி கொடுத்து சத்தியத்தை காப்பாத்து சத்தியத்தை காப்பாத்து சொல்றியே அந்த சத்தியத்துக்கு அந்த சோதனையை பார்க்க அம்மா அம்மா என் சத்தியத்தை காப்பாத்துறேன் என் தாய்மே ஆன என்ன ஆனாலும் சரி என் தம்பி இனிமே உனக்குதான் நினைச்சிருக்கும் இந்த கல்யாண துணிய ஓர் பாதத்துல வச்சு எடுத்துட்டு போறேன் இந்த மகள் கல்யாணத்துல நீதான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பாதுகாப்பு இருந்தாலும் இது எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டணும் நான் வரேம்மா அது போதும் மத்ததை அப்புறம் பாத்துக்கலாம்
எங்களுக்கு 60 கல்யாணம் ஒன்னு நடக்கும் இல்ல அப்ப எங்க பிள்ளைங்க ஜாம் ஜாம் நடத்தி வைப்பாங்க கவலை விட்டுட்டு நடக்க வேலையை கவனிங்க எனக்கும் நிறைய வேலை இருக்கு இன்னும் 4 தெருவுக்கு இந்த துணி எல்லாம் காட்டணும் நான் போயிட்டு வரேன்க்கா வர பெரியதா எப்படி இருக்காய் என் கல்யாண புடவை கருப்பு நூல் கறக்காம கச்சிதமா தேரிக்க போட்டது இது காஞ்சி வரும் இது பட்டு வேஷ்டி அடே பொண்டுங்களா இங்க வாங்கடி எல்லாரும் சீக்கிரம் வாங்க பாத்தீங்களாடி காஞ்சிவரம் புடவை எவ்வளவு லட்சணமா கச்சிதமா அமைஞ்சிருக்குது மாப்பிள்ள மாதிரி எங்க அம்மா அது அது இல்ல என்னடி தேடுற அதோட தான வச்சிருந்தேன் ஓடி அடிச்சு எங்கயாவது கை நழுவ விட்டுட்டியா மாப்பிள்ள மாதிரி தொலைஞ்சா என்ன இருந்தா என்ன மாப்பிளைய கை நழுவி போயிடுச்சு என்னடி சொன்னே அம்மா என்ன வார்த்தையால அடிக்கலாமா பேச கத்து கொடுத்த என்னையே என் தம்பி ஏத கத்துக்கிட்டாமா அப்பா உங்க அண்ணன் சொல் பொறுக்க மாட்டாப்பா அவரால் தாய்க்க முடியாது எனக்கு அது தாய்க்க முடியாது அதிர்ச்சிதான் நீங்க யாரு கேட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துக்க யாருக்காக சத்தியம் பண்ணி கொடுத்துக்க டேய் இந்த மகாராசி இப்பதான்டா போட்டோ மாதிரி இருக்கா அவ உயிரோட இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவா அப்பா நீ கற்பக விருட்சமா வாழ்ந்து சந்தன மரமா மணக்கும்டான்னு சொல்லுவா அந்த வார்த்தை உனக்கும் தான் நீ காதல்ல சந்தன மரமா மணக்கிறத விட கரவியில கற்ப விருட்சமா தான் இருக்கணும் உன்னால முடியும் उपाय नलवसायल वे வாணி எங்கயாவது குட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அண்ணே உங்க விவசாய பெண்குடி மக்கள் கிட்ட சொல்லிடுங்க எனக்கு என் தம்பிக்கு சண்டை என் வார்த்தைக்கு அவன் கட்டுப்பட மாட்டான் வாரம் பிடிச்சிட்டு என்னை விட்டு தனியா போயிட்டான்னு சொல்லிருக்கான் பாவி சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டியே இனிமே நடக்கிறதுக்கு எவ்வளவு நாளாகும் என் வார்த்தையை தட்ட மாட்டிய என்னை மதிக்க வேண்டிய நேரத்துல மிதிக்கிறேன் சத்தியாகமே பண்ணுவேன் இவங்க மாதிரி என்னால உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட முடியாது முடிவெடுத்தா அத்தான கடத்திக்கிட்டு போய் சாரி கட்டுவேன் அது நடக்காது ஊர்ல நான் நடமாடணும் அப்போ நான் சாகணுமா தேவையில்லை எது தேவையில்லை உங்க அனுமதியா இல்ல சத்தியமா மணி என்னையா எதிர்த்து பேசல பிரியத்தா நீதி விசாரணையில பேர் போற இந்த நாட்டாம தர்மலிங்கத்தை அவரை மதிச்சு எனக்கு நியாயம் கேட்கிறேன் அதே ஊரறியதான் அத்தானோட அடிப்பாடுமே அவர்தான் என் புருஷன் கேட்டு உங்ககிட்ட எல்லாம் பதில் சொன்னேன் நாளைக்கு வெளியில நான் எப்படி தலை காட்ட முடியும் இவங்க பாத்தீங்களா எனக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே இது உன் கல்யாணம் இல்ல எங்க வீட்டு கல்யாணம் நாங்களே முன்ன நின்று நடத்தி வைக்கிறோம்னு வந்திருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க என்ன நல்லா புரிஞ்சவங்களுக்கு என் சொல்லோட நாணயம் சொல்லித்தானா தெரியணும் எனக்கு வாக்கு ஒண்ணு தான் முக்கியம் அதை கொடுக்கறதுல நாக்கு ஒண்ணா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வழி உங்க வாக்குப்படிய பார்த்தாலும் நான் தான் முதலாளா நிக்கிறேன் எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேத்துங்க உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன் எட்டி எட்டி உதச்சு நான் தொட்டில விளையாண்டப்பல இருந்து இவதான் என் தம்பி சம்சாரம்னு நேற்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அந்த வாக்கு
தனிப்பட்ட ஒருத்தர் பலி கொடுக்கிறதுல தப்பு இல்ல. குழந்தையாலே கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமானுதானே செல்லமா சொல்லுவீங்க. இப்ப அந்த குழந்தையாலையா பலி கொடுக்கறதுல தப்பு இல்லன்னு சொல்றீங்க? சொல்லுங்க பெரியப்பா சொல்லுங்க. ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. அம்மா தாயே அழுதழுது கேட்கிற எனக்காக இல்லாட்டி போனாலும் உழுது உழுது ஓடா போயிருக்கிற இந்த ஏழைகளுடைய நல்வாழ்வுக்காகவாவது நீ குமரனை விட்டு கொடுத்தாயே நானே உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து. நீங்க குழந்தையானா யார வேணும்னாலும் ஏத்துக்கலாம். ஆனா நான் அத்தான்னு குமரனை ஒருத்தரத்தா ஏத்துக்க முடியும். நான் ஏழதா அதாவதா கேட்பார் கைப்பிள்ளதா. ஆனா எனக்கும் எல்லா விதத்திலையும் உங்களுக்குள்ள கௌரவம் இருக்கு அதோட கற்பம் இருக்கு பாத்தீங்களா? உங்க நாட்டு அம்மக்கார பேசுறத பாத்தீங்களா? தேதியும் சொல்லி கல்யாணமும் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் பேச்சு மாதிரி நடக்கிறத பாத்தீங்களா? ஊருக்கே நியாயம் சொல்ற பெரிய மனுஷன் இந்த ஏழ பொண்ணுக்கு சொல்ற தீர்ப்ப கேட்டீங்களா ஐயா? உனக்கு குமரன் தானே வேணும். இந்தா உன் கையாலேயே என்ன வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் குமரனை கூட்டிட்டு போ. செஞ்சு வச்சா அந்த பண்ணையார் மகளுக்கு தான் கல்யாணம் செஞ்சு வைப்பீங்க. இல்லாட்டி சாகவே தயாரா இருக்கீங்க அப்படித்தானே? உங்க நேர்மைக்கும் நாணயத்துக்கு மட்டும்தான் உயிர் கொடுக்கணும்னா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் உனக்கே இவ்வளவு பெரிய பேரையா? சின்ன கழுதிக்கா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்கள்லாம் உயிரோட இருக்க வரைக்கும் உங்களை எந்த பயில கேரள பேச நாங்க விட மாட்டோம். தேவரையா நீங்க தர்மராஜாவோட மறுபுறம் இந்தாங்க உங்க சக்தி அது நழுவக்கூடாது. மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு. போகத்தான் போறேன். அந்த முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். வாணியை கூட்டிக்கிட்டு ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போய் அவளுக்கு தாலி கட்டத்தான் போறேன். கர்மலிங்கிற தெய்வத்துக்கு சத்தியம் கோயில் மட்டும்தான் இருக்கும். தம்பிங்கிற பேர்ல பழைய அவமானம் ஏற்படக்கூடாது. மரியாதை அந்த இடத்துக்கு நான் பழைய பட்டாளத்தான் நான் சொல்றத மீறினீங்க நான் எந்த முடிவு போறேன். கௌரி அம்மா பேச்ச கேட்கலன்னா வேலைதான் போகும். ஆனா இவர் பேச்ச கேட்கலன்னா தலையே போகுனாரா? நான் எப்படிப்பட்டாள் சூசகமான ஆளாச்சு. அதனாலதான் அம்மா பக்கம் ஓரம் கட்டிட்டேன். அநேகமா அநேகமா என்ன நிச்சயமா அடுத்த ஏஜென்ட் நான் தான்.
நான் தான் என்ன கொஞ்சம் அனுசரிச்சு போனா உன்ன மாதிரி ஆள எல்லாம் புடிச்சுக்கலாம் எப்படி வசதி டேய் பட்லர் அம்பி சொல்லுங்க வக்கீல் அண்ணா என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா வக்கீல் வள்ளிநாயகம் BABL BABL மத்த வக்கீல்னா MBBS ஆ டேய் எங்க போயிட்ட வந்து தெரியுண்டா உனக்கு கடைசி தரவே மறுபடியும் அந்த பக்கம் போனே உங்க அண்ணன் இந்த உலகத்தை விட்டே போயிடுவான் அண்ணன் அம்மா ஊருக்காக நீ தியாகம் பண்ணினா அதுல வர்ற பெருமையில எனக்கு பங்குண்டு உன்னையே நம்பி இருக்கிற ஜனங்களை நீ ஏமாத்தனே அதனால வர்ற சிலுமையிலையும் எனக்கு பங்குண்டு நான் பெருமையோட வாழத்த ஆசைப்படுறேன் போய்ப்படு பவாமஹே கவிங்கவினாம் உபமஸ்தவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பத ஆனிஷ்டன்வன் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதக சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே தாமத்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்திம் வைரோஜினிம் கர்மபலேடி துஷ்டாம் துர்காம் தேவீகம் சரணமகம் பிரவர்த்தே சுதரசிதரசே நம மாங்கல்யம் தந்துனானே நாம மம ஜீவனகேதுனாம் கண்டே பத்ராமி சுபகேதும் ஜீவ சரதாம் சதம் எனக்கும் எங்க அத்தானுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் எங்க அத்தானுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கோவிலின் தெய்வீக கலசம் கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவாக வானப்பட்டு மேகம் காதல் தட்டி ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணே கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் மானசீகமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மணமகளாக முன்னாடி நமஸ்காரம் பண்றேன் என்ன தீர்க்க சுமங்கலியா இருந்து ஆசீர்வாதம் பண்ணுமா உனக்கு ஒண்ணு தெரியுமா பெண்ணுங்கிற வார்த்தைக்கு முழுமையே அவ கழுத்துல தானே இருந்ததுதான் பூரணமாகுது அம்மா எனக்கு அம்மா அப்பா ஊரு உறவு எல்லாமே நீ ஒத்திதான் இந்த மங்கள தாலிய நான் கட்டிக்கிட்டதுக்கு காரணமே உடமையை பறி கொடுத்தாலும் உரிமையை விட்டு கொடுக்கலன்னு ஊருக்கு ஊர்ச்சிதம் பண்ணிட்டான் இத பாருமா நான் செஞ்சுக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு நீதான் சாட்சி நீ என் ஆசிர்வதிச்சே தெரியும் தாழறிங்க ஓஹோ சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போறப்போ எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விடுவாங்களே அந்த மாதிரியா தாத்தா அடனே மறந்துட்டேனே நேரமாச்சே அத்தான பாக்கணுமே நான் வரேன் தாத்தா என்ன செய்யறோம் ரெடி ஆகிட்டு இருக்காரு
இந்தாங்க நீங்க வந்தவங்கள கவனிங்க ஏன் அப்படி பாக்குறீங்க என்ன வான்னு கூட சொல்லக்கூடாதா ஓஹோ பூஜை வேளையில கரடி பூந்தா போல கல்யாண வீட்டுல வாணி பூந்துட்டாளேன்னு பயப்படுறீங்களா பயப்படாதீங்க பெரியதா உங்களுக்கு வாக்குல சத்தியம் வாழறா போல எனக்கு என் பெண்மையில சத்தியம் வாழ்ந்துட்டு இருக்கு ஏன் பெரியதா கல்யாண விஷயத்துலதான் ஏதோ காரணமா முடிய மாட்டீங்க சரி அதுக்காக என்னையே கல்யாணத்துக்கு கூப்பிடல மறந்துட்டீங்களா இல்ல வெறுத்துட்டீங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதே நான் கல்யாண பொண்ணா இருந்தப்போ முத முதல்ல புது துணியோட ஓட ஓடி வந்து உங்களை பார்த்தனே ஆனா நீங்க இதுலயே புரியுதுல்ல நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கு உண்மையான பாசம் சந்தனத்தை சக்கரையோட கலந்துட்டீங்களே சந்தனத்துக்கு வாசனை மட்டும்தான் இருக்கு சுவை இல்ல சக்கரைக்கு சுவை மட்டும்தான் இருக்கு வாசனை இல்ல கௌரிய குமரனோட சேர்த்த மாதிரி சேர்த்துட்டீங்களே நாளைக்கு காலையில கல்யாணம் அதுக்கப்புறம் குமர அத்தானா நான் பார்க்கவும் முடியாது பார்க்கவும் கூடாது அதனால இப்போ ஒரே ஒரு தடவை அத்தானை பார்த்துட்டு வந்துடுறேன் பயப்படாதீங்க பிரியத்தா நீங்க போட்ட சத்தியோங்கிற வேலைக்கு அந்த பக்கம் நின்னுதான் பாப்பேன் நேரமாச்சுப்பா மனசு திடப்படுத்துக்க நம்ம வீட்டுல நாங்க பெரியவங்களா இருந்து நடத்துற முதல் கல்யாணம்ப்பா இங்க பாரு ஊர்வலத்துக்கு நேரமாச்சு இந்த ரகைகளை போட்டுக்கிறியா வாணிகையே புரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிப்பேன்னு தெரிஞ்சுதான் நானே வந்தேன் இனிமே இந்த வாணிய நினைச்சு நீ குழம்பவே கூடாது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வாணி ஆமா மகமாய் சன்னிதானத்துல பார்த்து வச்ச முகூர்த்தத்துல எனக்கு நானே தாலி கட்டிட்டேன் நீதான் எனக்குள்ள நினைச்சிருக்கியே இது பாரு துக்கம் கோபம் வேகம் எல்லாம் கொஞ்ச நேரம்தான் என் ஆசையும் மறந்துட்டு கலகலப்பா இருக்கணும் எனக்கு தெரியும் என்ன தவிர நீ யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு பாத்தியா இதானே கூடாதுங்கிறது போட்டுக்கோ
உனக்கு இந்த வாணி மேல உண்மையிலேயே பிரியம் இருந்தா அந்த பொண்ணு கௌரியோட நீ பிரியமா நடந்து போ. அவ கல்யாணம் ஆகி கண் கரையினா அந்த பாவம் என்ன தானே சேரும், அது உன்னால தாங்க முடியுமா சொல்லு. அதனால நீ கௌரியோட எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். பெற்று பல வருஷங்களா வளர்த்த பொண்ணு தார வாத்து கொடுக்கிறப்போ ஒரு தாய் தகப்பை எந்த மனநிலையில இருப்பாங்களோ அதே நிலையில தான் யான் தான் இருக்கேன். கல்யாண கோவிலில் தெய்வீக கலசம் என் உடம்பைய சத்தியத்தோட கையில ஒப்படைக்க போறேன். வாயா வா.
Thank you. இதில் எனக்கு கொஞ்சம் தருவீங்க எதிர்பார்க்கிறேன். ஓ, I'm terribly sorry. நீங்க சொல்லவே இல்லையே. வாங்க. உட்காருங்க. இந்தாங்க. சாப்பிடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கண்ணே நம்ம மலைப்பட்டுரும் போல இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஜோடி பொருத்தமா. ஒரே புளிப்பா இருக்கு. பேச மாட்டீங்களா? ஓ எஸ் பேசுவேனே. என்ன பேசணும்னு சொல்லுங்க, பேசுறேன். உங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாதா? என்ன பேசணும்னு தெரியும், ஆனா யார்கிட்ட எங்க எப்படி பேசணும்னு ஒண்ணு இருக்கே. நான் உங்க மனைவிங்க. நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கின முதலாளி. முதலாளியா? என்னங்க இது? காலையில கலகலப்பா இருந்தீங்க, இப்ப இப்படி மாறிட்டீங்க. வெளி உலகத்துல உங்ககிட்ட நான் சிரிச்சுதான் ஆகணும், உங்களுக்கு புருஷனா நடிச்சுதான் தீரணும். உங்களை அடையணுங்கிறதுக்காக நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிட்டுங்க. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனாலதான் தப்ப யார் வேணா யாருக்கு வேணா செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் வந்தது. நீங்க சாதிக்கிறது மூலமா இந்த ஒருத்தரை பாதிக்க வைக்கிறீங்கிறத மனசுல இருக்கணும். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கலீங்க. நினைக்கல நினைக்கல, நினைச்சு பார்க்கவே முடியாத துரோகத்தை செஞ்சவங்க நீங்க. எங்க அண்ணன் கொடுத்த சத்தியத்தை உங்களுக்கு சாதமாக்கிட்டு வாணியோட வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே. வாணியா? யாரு? யாரா? கோவில்ல தட்ட தட்டி விட்டு அவமானப்படுத்தினீங்களே, அவ முறப்பொண்டு, அவளை பழி வாங்கிட்டீங்களே. இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ நீங்க சொல்லித்தானே தெரியும். தெரியாம நடந்து போன தவறுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு கை குறையுத. அதான் நான் இருக்கேன்னு நீங்களா? பரவாயில்ல போடுங்க. இது ராஜா ஆடல ஜோடியே சேரல. அப்புறம் எங்க இருந்தாரு? தம்பி தம்பி, கல்யாணம் எல்லாம் நல்லபடி முடிச்சு போச்சு. பொண்ணுமா அப்படி மறுபடி அழைக்கிறது நம்ம விட்டு படுக்கோம். மாமா. எஸ் ப்ளீஸ். நம்ம வழக்கம் எப்படி? ஹனிமூன் தான். 50,000 or 60,000 கையில் எடுத்துட்டு வைக்கிறது. இந்த பக்கம் ஹவாய், அந்த பக்கம் சுவிட்சர்லாந்து, எங்கேயாவது பறந்து போக வேண்டியது. நிலவை பார்த்தோன்னே பட்டுன்னு கீழே இறங்கி தெரிஞ்சா ரெண்டு பாட்டு பாடி ஓடி ஓடி பிடிக்கணும். அப்படி வெல், அப்ப நம்ம வழக்கப்படியே செஞ்சிருக்கோம். ஓகே கௌரி. சம்பந்தி, தாம்பூரத்தை எடுத்துக்கிட்டு புரியல. நம்மள போன் சொல்றாங்க. வாணி, பெரிய தவந்திருக்கம்மா. வாங்க. வாணி, ஊர்ல யாரு தப்பு செஞ்சாலும் அவங்கள கண்டிச்சு தண்டனை கொடுக்க வேண்டிய எனக்கே ஏமா இப்படி ஒரு தண்டனை. கேள்வியா வாழாரு எனக்கு, பதில் சொல்ல தெரியலையே பிரியத்தா. என் கண் முன்னால நீ இப்படி இருக்க கூடாது வாணி.
நான் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கோ உங்க ஊருக்கோ ஏதாவது கஷ்டமா இருக்க பிரியதா இல்ல உங்க சத்தியத்துக்கு இடைஞ்சலா இருக்கேனா நான் தான் உங்க தம்பியை பார்க்கறதே இல்லையே பார்க்கணும்னாலும் நினைக்கிறேனே அதுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்றீங்களா நான் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலன்னா இந்த ஊரை விட்டே ஏ இந்த உலகத்தை விட்டே ஓடி ஆடி விளையாடுற பொண்ணு அவன் பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டேம்மா அவளுக்கு எந்த குறை வராம நீ தான் பாத்துக்கணும்
தைரியம் எனக்கு இல்லையே. நான் கோழை ஆயிட்டனே. தப்பு என்னது இல்லம்மா, தப்பு என்னது இல்ல. சத்தியங்கிற விலங்க நானே என் மனசு போட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பாப்பா, காதலோட பிரிவு எப்படி இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா பாசத்தோட பிரிவு ஐயோ தாங்க முடியல. என்னால தாங்கவே முடியல. என்ன அப்படி பாக்குற? என்னடா தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருக்கானேன்னு பாக்குறியா? இதையே நீங்க தூக்கத்துல பேசும் போது நான் அப்படித்தான் நினைச்சேங்க. இப்ப முடிச்சுக்கிட்டே நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. வேற என்ன செய்ய சொல்றேன்? என் குமரால நான் யாருகிட்ட கொட்டி அழுவுறது? எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்க வேண்டியிருக்கேன். ஐயோ, வாழ வேண்டிய பொண்ண வாழாம செஞ்சுட்டே. வாங்க. என்ன தொந்தரவு பண்ணிட்டம் போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொஞ்சாதிக்கு நானும் ஜாலியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன எங்க வந்தீங்க? உங்க தம்பி உங்களை வரச்சான். யாரு புது பண்ணையாரா? என்ன கூப்பிட்டுக்க மாட்டாரே? உங்களை கையோட அழைச்சிட்டு வர சொல்ல. சுகாமி என் துண்டு கொண்ட கௌரி ஏங்க உட்கார்ந்துருக்க? என்ன நடக்குது? அன்னைக்கு உங்ககிட்ட சத்தியத்தை என் பேச்சு திறமையால கட்டுப்பட வச்சு இன்னைக்கு உங்க தம்பி என் வார்த்தையை வச்சே என்னை கெட்டான நிலைமை காணாக்கிட்டாரு. என்ன சொல்றாரு அந்த பெரிய மனுஷன்? தீ பிடிச்சப்போ ஜனங்களுக்கு நான் கொடுத்த நிலத்தை அவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்கணும். எங்க இருக்காரு அவர்? என்ன வக்கீல் சார், நிலத்தெல்லாம் திருப்பி கேட்கிறோமே, லீகரா நம்ம பக்கம் சாதகமா இருக்கா? என்ன அப்படி கேட்டீங்க? நில பத்திரத்தை கொடுக்கும் போது ரிஜிஸ்டர் பண்ணியா கொடுத்தோம் இல்ல தானமா கொடுத்தோமா? அனுபவ பாத்தியா தானே கொடுத்தோம். நிர்வாகம் மாறும் போது உடமைய கேக்குறதுல தப்பு இல்லைங்க. நம்ம பக்கம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாள காலக்குள்ள நிலம் என்கிட்ட வந்து சேர்ந்தாகணும். என்னப்பா உனக்கு என்ன தலையில கோளாரா? இல்ல என்ன அவமானப்படுத்தணும்னே தீர்மானம் பண்ணிட்டியா? என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக ஏப்பா ஊரோட பழி பாவத்துக்கு ஆளாகிற? நீங்க இந்த ஊர் நாட்டாமக்காரர், நான் இந்த பண்ணைக்கு போற அட்டர்னி. அந்த முறையிலேயே பேசுவோம். நிலத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும். நிலத்தை எங்க கிட்டையும் பவர ஓங்கிட்டையும் கொடுத்த அந்த மகராசி அதை திருப்பி குடுன்னு எங்க கிட்ட கேட்கலையா? பண்ணையாரே நாட்டாமக்கார், நான் ஒண்ணு சொல்றேன். இந்த பதவியில நான் இருக்கிற வரைக்கும் நிலங்களை கேட்கத்தான் செய்வேன். என்ன ஒண்ணு செய்ய சொல்லுங்க. இந்த பதவியில இருந்து என்ன விலக்கிட சொல்லுங்க. அதாவது கணவன்கிற பதவியில ஒண்ணு நிலம் இல்ல விவாகரத்து. எது சரி எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய்யட்டும். விவாகரத்தா? ஆமா. நில பிரச்சனை பொது பிரச்சனை. அந்த நிலத்தை அடையறதுக்காகத்தான கூட பிறந்த தம்பியை விற்க துணிச்சீங்க. இது என் குடும்ப பிரச்சனை. ஐ மீன் சொந்த விஷயம். அதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். நாட்டாமக்கா, உங்க தம்பி என்னைக்கோ செத்து போயிட்டான். நீங்க பாக்குறது பண்ண மாப்பிள்ள மிஸ்டர் குமரன் கேர் ஆஃப் மிஸ்ஸஸ் கௌரி. வக்கீல் சார், உங்க பண்ண விட்டு அம்மாவை டிசைட் பண்ண சொல்லுங்க. ஒண்ணு நிலத்தை திருப்பி வாங்கி கொடுக்கணும் இல்ல விவாகரத்து.
இப்போ
பொண்ணுல இருந்தான பார்த்தேன். குமரன் போச்சுட்டான் சொல்லிட்டு தானே வந்தான். என்ன சொல்றீங்க வாணி? இறந்து ரொம்ப நேரம் ஆச்சப்பா. என்ன சொல்றீங்க? நான் பார்த்தேன், என்கிட்ட பேசிட்டு போனா போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாளா? அம்மா நீ அடங்கிட்டியா? அம்மா பெண் தரப்புன்னா என்னன்னு உலகத்துக்கு புரிய வச்சுட்டு போயிட்டியா? அம்மா இனிமே பெரியத்தான் என்ன வாய் நிறைய கூப்பிட மாட்டியா? அம்மா யாரும் அழக்கூடாது. அந்த மாரியாத்தாளே என் குடும்பத்துல பொண்ணா பிறந்து வாழ்ந்திருக்கான். நான் செய்த சத்தியமே ஜோதியாகி அந்த ஜோதியில மறைஞ்சு போயிட்டான். என் தெய்வமே தாயே மாமாயே சத்தியம் வாழ தர்மம் வாழ யாருக்கு எதுவோ அதை கொடுத்தாள் யாவர்க்கும் பொதுவாய் கதை முடித்தாள் அன்னை யாருக்கு எதுவோ அதை கொடுத்தாள் யாவர்க்கும் பொதுவாய் கதை முடித்தாள் கதை முடித்தாள்